Hi friends, welcome to Village Secret Channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டிகளோடு உடலுறவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசில் ஆசையை வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஒரு ஆண்டியே, அதாவது நீங்கள் உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்குறது நல்லது தான். ஒரு வாலிப வயசில் இருக்கக்கூடிய பொண்ணு நடந்து போகிறத விட ஆண்டிகள் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமான மூட் ஏறும். ஏன்னா ஆண்டிகளுடைய பேக் சைடும் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய நடக்கக்கூடிய அந்த ஸ்டைலும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு அப்படியே உணர்ச்சியை தூண்டிவிடும். இவங்களோட ஒரு நாளைக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஏற்படும். அதே மாதிரி ஆண்டிகளோடு நீங்கள் தாம்பத்தியம் வச்சுக்க போகிறீங்களா, ஆண்டிகளோடு நீங்கள் தாம்பத்தியம் இதுக்கு மேலே ரெகுலராக வச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா, அப்போ கட்டாயம் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆலோசனை சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு மறக்காமல் வில்லேஜ் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உடல் கட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தழுக்கு முழுக்குன்னு நல்லாவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த கிளிட்டோரிஸ் பகுதி பார்த்திங்கன்னா தூண்டப்படுவது ரொம்ப நேரம் ஆனால் தான் அவங்களுக்கு உச்சகட்டம் அடைய முடியும். ஏன்னா கிளிட்டோரிஸ் பகுதி அப்படி என்பது பார்த்திங்கன்னா பெண் உறுப்பில் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதில் குறைஞ்சது 8000 உணர்ச்சி நரம்புகள் முடிச்சுகள் ஒன்றிணையக்கூடியது தான் அந்த கிளிட்டோரிஸ் பகுதி. அந்த பகுதியை நம்ம விரலால் தூண்டும் பொழுது தான் பெண்களுக்கு அதீதமான உணர்ச்சி ஏற்பட்டு உச்சகட்டம் அடைவாங்க. ஆனால் அதே மாதிரி ஆண்டிகளோடு நீங்கள் அந்த கிளிட்டோரிஸ் பகுதியை தூண்டி விடும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கழித்து தான் அவங்க உச்சகட்டம் அடைவாங்க. அதே மாதிரி நீங்கள் இளம் வயது பெண்களிடத்தில் தாம்பத்தியம் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அந்த வளவளப்பு தன்மை எங்களுடைய பெண்ணுறுப்பிலிருந்து அந்த திரவம் வடியும். ஆனால் ஆண்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் சரி அந்த வளவளப்பு தன்மை அந்த திரவம் பெண்ணுறுப்பில் வடியவே வடியாது. அதனால் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். அந்த தாம்பத்தியத்தில் ஒரு முழுமையான ஒரு இன்பமான ஒரு தாம்பத்தியம் கிடைக்காது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆயிலோ அல்லது லூப்ரிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சால் ஆண்டிகளோடு உடலுறவு செய்வதற்கு நல்லா இருக்கும். ஆண்டிகள் உடலுறவு செய்வதற்கு நல்ல ஒரு ஆர்வம், உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய பெண்ணுறுப்பில் அந்த திரவம் வடியாததுனால உங்களுக்கு ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். அதனால் நீங்கள் தாம்பத்தியம் செய்யும் பொழுது உங்களுடைய ஆணுறுப்பு ட்ரையாக இருந்தாலே ஒரு முழுமையான ஒரு இன்பம், சுகமான ஒரு இன்பம்னு சொல்லி கிடைக்காது. அந்த தாம்பத்தியத்தில் எரிச்சல் தான் இருக்கும். அதனால் ஒரு விதமான எண்ணெய்கள் மற்றும் லூப்ரிகேஷன் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி ஆண்டிகளோடு நீங்கள் உடலுறவு செய்யுங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, ஆண்டிகள் கம்பெனி கொடுக்கறதுக்கும் அந்த வளவளப்பு தன்மைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்ணுறுப்பில் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சு பாருங்கள். அந்த தாம்பத்தியம் என்பது நல்ல ஒரு இனிமையாக இருக்கும். இது அனுபவபூர்வமான உண்மை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலோசனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை ஒரு ஆலோசனையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.